ஃபீமேல் 9 வருஷம் இருக்குச்சு. இது இவருடைய தாத்தா தான் நமக்கு வந்து பேர் வாங்கி இவங்க வந்து பட்டா இருக்கும் போது ரெண்டு எழுது பார்த்தீங்கன்னா நாலாவது தலைகட்டுங்க. எல்லா தோட்டத்துக்கும் போனீங்கன்னா வச்சுக்கங்களேன், இப்போ என் தோட்டம் எல்லா தோட்டத்துக்கும் போனீங்கன்னா ஃபார்ம் போனீங்கன்னா அங்கே ராஜா ராணி மூணு இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ராணி மூணு இருக்கும் இல்லையா, அதுடைய வாரிசுங்க இது. நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நாம இன்னைக்கு வந்து கிளிமூக்கு பண்ணை வந்து விசிட் பண்ணதாங்க போறோம். ஸோ விளைவு இருந்த கிளிமூக்கு பொருள்களுமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம், ஸோ ரமேஷ் என்ற அவரோட பண்ணைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு. ஸோ பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக இருக்கும். ஸோ விலையுறந்த பொருள்களுமே ரொம்ப வருஷமாக வந்து வச்சுருக்காருங்க. ஸோ அவர்கிட்ட டீட்டெயிலாக ஃபுல்லாமே எப்படி வந்து இத்தனை வருஷமாக வந்து மெயின்டைன் பண்ணி வளர்த்துட்ருக்காங்க, ஸோ இதில் எப்படி வந்து ப்ராஃபிட் பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம அவர்கிட்ட ஃபுல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அவரோட பண்ணையை தாங்க ஃபுல்லாமே விசிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப்பை நம்ம முழுமையாக பாருங்கள். ஸோ கோழி வளர்க்குறவங்களும் சரி, புதுசாக கோழி வளர்க்க ஆரம்பிக்கிறவங்களும் சரி, உங்களுக்கு ஒரு புது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேருக்கு வந்து போய் சேரும். அப்போ தான் வந்து இந்த கிளிமூக்கு இனங்கள் வந்து நிறைய வந்து உற்பத்தி ஆகும். ஸோ இப்போ வந்து இது வந்து அழிஞ்சு வர ஸ்டேஜில் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அவர் பண்ணியை வந்து ஃபுல்லாமே போய் பார்க்கலாங்க. ஸோ வாங்க அவர்கிட்ட நம்ம போய் பேசலாங்க, ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் மணி எல்லாமே எப்படி வந்து சம்பாதிக்கிறாங்க, ஸோ இதில் எந்த அளவுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, ஸோ அந்த பொருளில் வந்து எந்த அளவுக்கு வந்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. வணக்கம்ணா. வணக்கம். உங்கள் பேர், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபுல் டீட்டெயில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் ரமேஷ், ஒரு வில்லேஜ் தாங்க இது. நான் ஒரு 10 வருஷம் நான் வளர்க்குறேங்க இதில், இந்த ஃபீல்டில் இருக்கோம். இது பெரும்பாலும் வியாபாரம் மூலியமாக சொல்ல முடியாதுங்க, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வியாபாரம் முடியாது, ஒரு ஆசை, ஒரு ஈர்ப்பான ஒரு விஷயம். நம்ம ஒரு தொழில் லைக் பண்ணி செய்கிறத விட இது வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது கூட வாழ்கிறது ரொம்ப ஒரு இது, ஒரு எந்த ஒரு பழக்கங்களுக்கும் இல்லாமல் சுத்தமாக இருக்கலாம், புரியுங்களா? நம்ம வீட்டில் ஒரு துணிகளாக இருக்குது. இது இதில் உங்களுக்கு எப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வந்தது? இதில் ஃபஸ்ட்டு நான் இந்தியா இருக்கும்போது வந்து நம்ம வளர்க்குறேன். ஒரு 13 வயசுலேருந்து நான் வளர்க்குறேன். 13 வயசுலேருந்தே அவங்க வளர்க்குறேன். ரொம்ப சின்ன பயசனே இருக்குங்க அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா கொடுத்தாவே போய் கிடைக்குங்க, இதுவெல்லாம் கிடைக்காது. 20 ரூபா 30 ரூபா அப்போ வந்து இருக்குது. அந்த கிளிமூக்குன்றது உங்களுக்கு அப்போவே தெரியும், கிளிமூக்கு அப்போல்லாம் வந்து இவ்வளோ ஒரு மவுசம் இல்லைங்க. அப்போ வந்து அது நார்மல் கோழியாக தெரிஞ்சது, இப்போ அது குறைய குறைய தான் அதுடைய அதிகமான ஒரு இதாக தெரியும். அந்த இனங்கள் வந்து இப்போ ஆமாம் வரதுனால கண்டிப்பாக குறைஞ்சது. வந்து இப்போ 2019-20 பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட 13-15 சேவரம் இருக்குங்க. அந்தளவுக்கு ஆமாம் ஆமாம். 20 போட்டகம் இருக்குங்க, 20 போட்டகம் இருக்குங்க. இன்றைக்கி பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேவை ஒரு 7 போட்டை தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நம்மகிட்டே அழிஞ்சிருச்சு. உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு அழிஞ்சிருச்சு 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 எதனால் அது அழிய காரணம்? கிளைமேட் ஒரு காரணங்க. அதிகமான பொருள் வெளிநாட்டுக்கு போகுது, வெளிநாட்டுக்கு போகிறதா அதிகமாக காப்பாற்ற முடியுது. புதுசாக எடுத்து போவாங்க, அவங்க வளர்க்க தெரியாது இல்லையா, வளர்க்க தெரியாது. எல்லாருமே ஒரு ஆசைப்பட்டு எடுத்து போவாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. இது மாதிரி 6 மாடுகள்லாம் வளர்க்க முடியாதுங்க. இது வளர்க்கணும்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ மற்ற கோழிங்க மாதிரி இந்த கோழிங்களா வளர்க்க முடியாது? வளர்க்க முடியாது. மற்ற இப்போ நாட்டுக்கோழி சண்டை சொல்ல அந்த மாதிரி அது வந்து இது வந்து தனி டிஃப்ரெண்ட்டாக வளர்க்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க, இதுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். இது மெயின்டெனன்ஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம ஃபார்ம் வந்து இதுக்காக வந்து எத்தனை ஹைடி அதாவது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம இது ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது நைட்டில் மட்டும் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு 40 அடி நீட்டில் ஒரு செட் இருக்குதுங்க. நைட்டில் மட்டும் இருக்குது, நைட்டில் மட்டும் இருக்கிறதுக்கு. பகலில் வந்து உலாத்துறதுக்காக திருச்சியில் இருக்கிறதுக்காக இது மொத்தம் 75 சென்ட்டுங்க. 75 சென்ட். 25 சென்ட் 25 சென்ட்டாக நமக்கு 3 பிட்டாக பிரிச்சிருக்கு. 3 பிட்டாக. ஆமாம் 3 பிட்டாக பிரிச்சு. ஆமாம் சண்டை போட்டுக்கும் இல்லையா? ஆமாம். அதனால் ஒரு ப்ரீடிங் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம 3 சேவை ஒரு டைம் ப்ரீடிங் பண்ணிக்கலாம். இது ஒரு சேவலுக்கு 4-5 பொட்டெல்லாம் போட்டு ப்ரீடிங் பண்ணோம்னா ரிசல்ட் இருக்காது. நல்ல குவாலிட்டியான வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோழிக்கு ஒரு சேவை போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம். இப்போ எடுத்து போகிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபார்மில் வந்து எத்தனை கோழிகளை வச்சுருக்கீங்க இப்போது? இப்போது தற்சமயம் 9 கோழி இருக்குது. 9 கோழி இருக்குது, 4 சேவை இருக்குது. இப்போ நம்ம அதில் போய் பார்க்கலாங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம். கொஞ்சம் வச்சுருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஃபார்முங்க. இதில் நம்ம வந்து ஒரு ஃபீமேலில் ஒரு மேல் போட்டு ப்ரீடிங் பண்ணிக்கலாம். பகலில் நைட்டில் எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் வச்சுப்போம். இவ்வளோ இடம் வந்து ஒரு ஃபீமேலுக்கு ஒரு சேவலுக்கு இவ்வளோ இடம் இல்லை. அதுக்கு இன்னும் ஒரு சின்ன இடத்துல போட்டால் ப்ரீடிங் ஆகாதுங்க, கொஞ்சம் மைண்ட் செட் கரெக்டாக இருக்காது. ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருக்கும். அப்போ மாடு இருக்குது, சாணம் போடும். அந்த சாணத்தில் அதெல்லாம் வந்து பொறுக்கி சாப்பிட்டுக்கும். நாம் வந்து கம்போ இதை வச்சோம்னா அதில் எல்லாமே கிடைச்சிருக்காங்க. தனியாக ஃபுட்டு வைக்கணும் அவசியமே இல்லை. வைக்கணும். இதில் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதில் எக்ஸ்ட்ரா ஆமாம் ஆமாம். இயற்கை மூலமாக நிறையா கிடைக்கும். ஸோ அப்படியே பாருங்கள். இந்த ஃபார்ம் அப்படி ஆமாம்
ஸோ பில்டிங்காகவே தனியாக வந்து இந்த இடமே வந்து செட் பண்ணி வச்சுருக்காருங்க. ஸோ இயற்கை முறையிலையும் கோழிக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கணும் அப்படின்ட்டு ஸோ எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காருங்க. ஸோ கோழியில் மட்டும் மணி ஏர்ன் பண்ண இல்லாமல் ஸோ மாடுமே தனியாக வந்து வச்சுருக்காருங்க. ஸோ பாருங்கள், கோழிக்காக தான் மாடு, கோழிக்காக தான் மாடு, கோழிக்காக தான் மாடு, ஏன்னா அதோடைய சாணத்தில் வர புழு வந்து ரொம்ப யூஸ் இருக்கும், கொஞ்சம் ஆன்டிபயாட் மாதிரி இருக்கும் அது. ஓகே, ஆமாம், ஏன்னா அந்த மாட்டு சாணத்தில் இருக்கிறதால அந்த கோழிக்கு இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் அது. சண்டை போட்டுருங்க. இது வந்து எந்த இடம் இது? இது சென்ட்ரல் பிளேஸ், இது சென்ட்ரல் பிளேஸ். வந்து என்னென்ன எந்த மாதிரி பொருள்லாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா? பில்டிங் தான், இதுலேயும் பில்டிங் தான், பில்டிங் தான். இப்போ வெயில் காலங்கிறது கொஞ்சம் சேலை கட்டி போட்டு பில்டிங் போடுவோம். இதுவும் வந்து பில்டிங் காலம், பில்டிங் தான். இதுவும் வந்து மாடு போட்டாங்க, பகலில் வந்து வெளியில் இருக்கும் மாடு, நைட்லாம் இது போட்டுருவோம், அது நம்ம கட்டிக்கலாங்க. நைட்டில் மாடு கட்டிக்கலாம், பகலில் கோழி யூஸ் பண்ணி பகலில் வந்து கோழி. ஆமாம் ஆமாம். ஸோ ஒரே செட்டில் வந்து ரெண்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா இது வந்து கிளைமேட் நல்லாயிருக்குங்க, நீங்கள் தகரம் போட்டிங்கன்னா இது ஈட்டுக்காங்க அதுங்க. இது வந்து உங்களுக்கு மழை காலத்துலேயும் ஈட்டாக இருக்கும், வெயில் காலத்து கூலிங்காக இருக்கும், அது இயற்கையாக இருக்கிறது. ஸோ பெருசாக வந்து எந்த வாரமும் கரெக்டாக கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இருக்கும், ஆமாம், இது எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களா மாட்டு சாணம் எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து மா கோழி நல்லா சீக்கும், பக்கம் நல்லா புரண்டுக்கும். அந்த மாதிரி அந்த சாணம்னாலுமே எல்லாமே சைடில் விட்டுருங்க. ஆமாம் ஆமாம், இது அந்த கோமியுமே இது போடுறது அதிகமாக, இதனால் நமக்கு உனி குறையும், உனி செல் குறையும். நம்ம அந்த கோமியத்தில் அதுக்காக தனியாக மருந்து போட்டுருவோம், செட்டுக்குள்ளே போடலாங்க. இதனால் பாதி குறையும், பாதி குறையும், பாதி குறையும். சாம்பல்லையும் செலவும் கம்மி, மெடிசனால செலவும் கம்மி. சாம்பல்லையோ கோமியத்திலையோ கோழி பரன்ற வரைக்கும் அதோடய உணவுடைய இது கம்மியாக இருக்கும், அதிகமாகாது. இப்போ இந்த சேவை பார்த்தீங்கன்னா இது வயசு ரெண்டரை வயசு இருக்குது. ரெண்டரை வயசுங்களா சேவை? ஆமாம், ரெண்டரை வயசு. சேவை வந்து எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கும்? நான் நம்ம செட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம தோட்டத்தில் 7 வயசு வரைக்கும் இருந்ததுங்க. 7 வயசு, 7 வயசு வரைக்கும் இருந்தது. போன வருஷம் தான் ஒரு சேவை இருந்துச்சு. ஆமாம், கண்பார் இல்லாமல் இருந்துச்சுங்க. நான் வெளியில் பார்த்தோம்னா பழைய வளப்பாளங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்டலாம் 11 வயசு வரைக்கும் நானே சேவை பார்த்தேன். 11 வயசு. இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் இது பண்ணிட்டு இருக்கீங்க? இது கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருஷம் பண்ணுறேன். 20 வருஷம். ஆமாம் ஆமாம், 20 வருஷத்தில் இப்போ நீங்கள் ஒரு 7 வயசு வரைக்கும் ஒரே சேவை வந்து வச்சிருக்கீங்க? ஒரே வச்சு வச்சிருக்கு. வெட்டிங்காக வச்சிருந்தீங்க. ஃபீமேல் 9 வருஷம் வரைக்கும் வச்சிருந்தேன். 9 வயசு வரைக்கும் வச்சிருந்தேன். 9 வயசு வரைக்கும் வச்சிருக்கேன். ஆமாம், அதுவுமே கண்பார் இல்லாமல் இருந்துச்சு. இங்கே கண்பார் அந்த 9 வயசு வரையுமே பிரீடிங் ஆகுங்களா? ஃபீமேல் வந்து கரெக்டாக ஒரு 8 வயசு வரைக்கும் பிரீடிங் ஆச்சுங்க. நான் 1 வருஷம் அது ஒரு சென்டிமெண்ட்டுக்காக வச்சிருந்தேன். சென்டிமெண்ட்டுக்காக? ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ பொருள் வந்து நிறைய பொருள் சேலிக்கு அந்த மாதிரிலாம் வச்சிருக்கேன். சென்டிமெண்ட்டாகவே நிறைய பொருள் வச்சிருக்கேன். சேல் பண்ணிடலாம்னா தாய்க்கோழி சேல் பண்ண முடியாது இல்லைங்களா? ஏன்னா அதை வச்சு தான் நான் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட டேஜ் வரையும் நீங்கள் பராமரிச்சு அதுக்கப்புறம் ஏன்னா விற்றுட்டால் மணி நமக்கு கிடைக்கும் இல்லையா? விற்க முடியாது, விற்க முடியாது, விற்க மாட்டேங்குது. அது ஒரு நமக்கு சென்டிமெண்ட் மாதிரி. சென்டிமெண்ட்னு ஒன்றுங்க, அது என்னென்னா அதுதான் நம்மளை வந்து ரொம்ப தொழில் வளர்த்தி வந்துருக்குதுங்க. ஒரு ஆமாங்க, இத்தனை வருஷமாக நம்மளை பாதுகாத்து இது நம்ம இது இவருடைய தாத்தா தான் நமக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்தது. இதோட தாத்தாங்களா? ஆமாம். ஸோ இது இதை பற்றி கொஞ்சம் அப்படியே டீட்டெயிலாக சொல்லுங்களா? இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பொன்றங்க, இது கலரும் பொன்றங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா வாழெல்லாம் ஒரு கை வாழ்ந்ததுங்க. வேணா அது ஃபோட்டோ வேணா பழைய வீட்டு ஃபோட்டோ இருக்கும் காட்டுறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீடிங் போட்டதுனால அந்த வாழ் கொஞ்சம் அடிப்பட்டு போயிருங்க. இப்போ ப்ரீடிங் போட்டு? ஆமாம் ஆமாம் ஆமாம். எல்லோரும் சில பேர் வந்து இது இப்போ செமன் எடுத்து போடுவாங்க, நம்ம அப்படி போடுறதில்லைங்க, நேச்சுரலாக போடுறதுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சி விட்டுருவோம், கோழி விட்டு சுற்றுங்க, கொஞ்சம் வாழ் அடிப்பட்டு போச்சுங்க. இப்போ இந்த வால் டைப் எப்படி காட்டுங்க? ஸோ இது ப்ரீடிங் போட்டனால இந்த வால் டைப்பில் டேமேஜ் ஆயிருக்கு. ஆமாம் ஆமாங்க. ஸோ பாருங்கள் இந்த வால் டைப்லாம் பாருங்கள். ஸோ நல்லா டியூப்பில் இருக்குது. ஸோ இப்போ ப்ரீடிங் போட்டிருக்கிறனால இந்த டியூப் எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் உடவே விடாதுன்னு பாருங்கள். இப்போ வந்து வீடு திருச்சியில் விட்டோம்னா கொஞ்சம் வாழை அடிப்பட்டு போடுங்க. ஆனால் அது கொஞ்சம் கோயில் நேச்சராக இருக்குங்க. நீ இப்போ இது எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தூக்க முடியாது ஒரு கையில், அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். ஒரு 6 கிலோ 7 கிலோ சைஸ் இருக்கும். ஆமாம். ஸோ அதுவும் இல்லாமல் இயற்கை சேவலை கடிக்குதுங்க, சேவலை கொத்து. அது நீங்கள் அந்த கை வைக்கிறீங்களா, வால் தண்டு ரத்தமாக இருக்கும்ல? ஆமாம் ஆமாம். இப்போ நாம மயிறு பிடிச்சி வைத்தா எப்படி அந்த மாதிரி இருக்குங்க அது? இப்போ இது வயசில் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இந்த ஸோ ஏ இப்போ புதுசாக நீங்கள் ஒரு சேவல் பார்க்குறீங்க, இந்த சேலத்தின் வயசு இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்கு. கரெக்டாக கணிக்கு தான் முடியும், இது கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. இது ஒரு கணிப்பு தான் இருக்கும். இது நம்ம வீட்டிலே ஆனதுனால நம்ம சொல்கிறோம் கரெக்டான வயசு. இது நம்ம வீட்டில் ஆனதுனால சொல்கிறோம். இதோட ப்ரைஸ் எல்லாம் எப்படிங்க?
இவங்க வந்து பட்டா இருக்கும் போது 2.7 வரையும் கேட்டுங்க. 2.7 வரையும் கேட்டாங்க. 2.70 2.70 கேட்டாங்க. ஆமா குடுக்கலீங்க. நல்ல அமௌண்ட் இங்க கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்படிலாம் இல்லைங்க. இது கொடுத்துட்டா நம்ம திரும்ப இந்த பொருள் எடுக்க முடியாது. சோ கொடுத்துட்டா பொருள் மறுபடியும் வாங்க முடியாது. ஒரு ஜெனரேஷன் போயிரும் இல்ல. இது கடத்து ஒரு ஜெனரேஷன் இருக்கறனால இதோட என்ன வழி நீங்க அப்படியே பராமரிச்சிட்டே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 4வது தலைகட்டுங்க. 4வது. ஆமா நான் ஒரு இது காட்டுறேன். 5வது தலைகட்டு இப்ப நம்ம கிட்ட சேர்த்து 2.70 சொன்னீங்க. அந்த 2.70க்கு இது எப்படிங்க வரது? ஏன்னா ஒரு கோழி வந்து நார்மலா வந்து தெரிஞ்சவங்களும் தெரியாம சரி 2,000 ரூபாய் 3,000 ரூபாய்னா ஓகேன்ற மாதிரி சொல்லுவாங்க. 2,70,000 போது அது எப்படிங்க 2,70,000? இதோட மதிப்பு எப்படிங்க? 2,70,000ன்றது எல்லாருமே வாங்க மாட்டாங்க. இந்த பொருளை பத்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான் வாங்குவாங்க. ஸோ இந்த பொருள் அது வந்து இந்த பொருள் வந்து அது எதனால வரது? பில்டிங் படுத்துவாங்க. பில்டிங் தான் குவாலிட்டி வாழ்வோட தலசட்டோட கொஞ்சம் குவாலிட்டியில எப்படி சொல்லுவாங்க இதில். ஸோ இது இதனாலதான் இந்த பொருள் எப்படி இந்த வால் டைப்பு கவுல் டைப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து அந்த மாதிரி இதில் எந்த அளவுக்கு குவாலிட்டி ஒரு ஜென்ரேஷன் வச்சுதான் ஒரு குவாலிட்டி ஜென்ரேஷன். ஆமா இவர் அப்பா அம்மா இந்த மாதிரி வருது இனவள்ளி. ஆமா இதுல வந்து அவருடைய அப்பால இந்த மாதிரி வால் டைப் வரும் தலசெட்டு வரும் அப்படின்னு பாப்பாங்களா. ஃபினிஷிங் இருக்கும்ல ஃபினிஷிங் தான். ஸோ இந்த கவுல் அமைப்பு தான் அதோட பிரைஸ் நிர்ணயிக்கிறது. அப்புறம் அந்த இனவெளிங்க. ஆமாம் இனவெளி பார்த்தீங்கன்னா இது தொல்லி வராது இல்லையா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தொல்லி இருக்குங்க. இந்த கவலை அப்படியே காட்டுங்க. இந்த கவுல் பக்கம் அப்படியே காட்டுங்க. ஸோ இந்த முகத்தை ஒட்டி எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்க பாருங்க அந்த கவுல். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1% வந்து கண்டிப்பாக இதை நிர்ணயிக்கிறது தான். ஆமாம் 1% 1%. ஸோ இந்த கொண்ட அமைப்பும் அதுவும் தான். ஆமாம் அதுக்கப்புறம் வால் ஸ்டைலு அதோட இனவெளி ஒரு சேலோட ப்ரைஸை வந்து அதுதான் அதுதான் இருக்கும். அதே வயசாக வேலை போறீங்க. இப்போலாம் அவ்வளோ விற்காது. இப்போ அவ்வளோ விற்காது. விற்காது. இப்போ நீங்கள் வந்து யாரும் விரும்பி எடுத்தால் தான் இருப்பாங்க தவிர இப்போ கொடுக்க மாட்டோம். கொடுக்க மாட்டோம். இப்போ கொடுக்க மாட்டோம். இல்லை இது கொடுக்கவே மாட்டோம். இல்லை உங்கள் இனவெளியே வேணும் அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க ரேட் அதிகமாக கொடுத்து எடுக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. இருக்காங்க 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 இருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்கள் லைன் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்றது இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்க. லைக் பண்ணுவாங்களா? சில கலர் லைக் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி நம்ம ஒரு உங்களுக்கு வியாபாரத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். வியாபாரத்துக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்காங்க. இதில் குஞ்சியாகி நம்ம அதை விற்றுருவோம். ஒரு மாதம் குஞ்சு தான் விற்றுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் குஞ்சே இருக்காது. பொடி குஞ்சு இருக்கே இருக்காது. ரெண்டு குஞ்சு தான் இருக்கும். அது நம்ம வரும் சேவலாம் அதிகபட்சம் 2 அடி வரைக்கும் வரும். 2 அடி வரும் நம்ம வீட்டில். 3 அடி வரைக்கும்லாம் இருக்குதுங்க. அது வால் மட்டும் இருக்கும். தலைமுக்கு இருக்காதுங்க. தலைமுக்கோட நம்ம கிட்ட வால் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 5வது ஜென்ரேஷன் சொன்னோம் இல்லையா? ஆமாம். அது ஒரு செட் ஆனதுங்க. இதுக்கு ஒரு அண்ணா ஒரு அண்ணா இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு செட் இருக்குது. சேவை முடியாது. ஒரு சேவை சேவை இருக்குது. இப்போ ப்ரீடிங் போட்டுருக்கோம். இது வந்து எத்தனை மாதம் ஆகுது? இதுக்கு வந்து ஒரு 5 மந்த் ஆச்சு. 5 மாதம். 5 மாதம் ஆச்சு. ஸோ நல்ல ஒசரத்தில் அந்த வால் டைப்பில் நல்லா பயங்கரமாக இருக்குது. ஆ நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. ஸோ அந்த ஒசரம் அந்த வால் டைப்பில் இன்னொரு 10 மாதம் ஆகணுங்க. இன்னொரு 5 மாதம் ஆகிடும். 10 மாதம் தான் அது முழு சைஸ் வருங்க. முழு திறந்தீங்களே. ஆமாம் உங்களோட குவாலிட்டி. ஆமாம் ஆமாம். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கண்டிஷனாக தான் தெரியுங்க. ஏன்னா இப்போ 2 கட்ட வயசு இருக்குது. இந்த 5 மாதத்தில் முழுசாக எதுவுமே தெரியாதுங்க. இதுவே நாட்டுக்குள்ளே 5 மாதத்தில் அது கோழி ஆயிருங்க. இது ஆகாதுங்க. அது நம்ம நாட்டுக்குள்ளேன்னா 2 கிலோன்னா இதெல்லாம் 10 மாதம் அதிகபட்சம் 1 வருஷங்க. 1 வருஷம் 1 வருஷம் தான் அந்த ஃபினிஷிங் வருங்க. இப்போ சேலுக்குலாம் நீங்கள் அந்த 1 மாதம் கொஞ்சமே கொடுத்துருன்றது. ஸோ செலக்டிவ் பொருள் நீங்கள் ஃபார்ம் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்களா? அப்போ வந்து ஒரு கோழி கொடுத்தோம்னா அந்த கோழி கொடுத்துருவோங்க. ஏன்னா நம்ம பெரும்பாலும் ஒரு கோழி 10 குஞ்சு போடுச்சுன்னா 10 ஒரே அளவு வராதுங்க. 10 நம்ம விரல மாதிரி தான் இருக்கும். முன்ன பண்ண தான் இருக்கும்.
அதனால ஒரு கோழி செல் பண்ணி ஒரு கோழி செல் பண்ணிடுவோம். ஒரு கோழியில பத்து குஞ்சு பத்து குஞ்சு அப்படி அஞ்சு குஞ்சு ஆறு குஞ்சா பொறுக்கி தான் விற்றுருவோம். அப்படியே கொடுப்போம். ஆமாம் ஆமாம், வீட்டுக்கு வேணும்னா நம்ம தனியாக ஒரு கோழி விட்டுருவோம். ஸோ வீட்டுக்குன்னா நீங்கள் தனியாக ஒரு பொட்டை போட்டு ஸோ தனியாக நம்ம வீட்டுக்குன்னா அந்த ஒரு பொட்டை போட்டு அந்த பொட்டை கொஞ்சம் நம்ம போட்டுக்கோம். ஏன்னா நாம ரெண்டு எடுத்துட்டு நாலு கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. ஏன்னா ஒரு நாலில் ரெண்டு பொருள் நல்லா இருக்கும், ரெண்டு பொருள் கொஞ்சம் முன்ன பண்ணதான் இருக்கும். பெரும்பாலும் அப்படி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறது இது இல்லை. அதே மாதிரி வாங்குறவங்களும் அதிகபட்சம் புதுசாக ஒருத்தர் வாங்குறாங்கன்னா ஒரு இடத்துல போய் பேரண்ட்டை பார்க்கணும். கண்டிப்பாக அப்பா அம்மா பார்த்து வாங்கணும். பார்க்கணும் அது இதில் எப்படி வருதுங்க, அதுக்கு முன்ன ஜென்ரேஷன் வச்சுருக்காங்களா பார்க்கணும். பார்த்து விசாரித்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பணம் போடுறவங்களுக்கு அப்போ தான் அதோடைய பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் வந்து இப்போ பிறந்த குஞ்சுலேருந்து என்ன ரேட்லேருந்து ஸ்டார்டிங் எடுத்துக்கிறீங்க? ஒரு பத்து குஞ்சுன்னா அந்த பத்து குஞ்சு என்ன ரேட்டு நீங்கள் கொடுப்பீங்க? பிறந்த குஞ்சுங்கன்னு கொடுக்க மாட்டோம். பெருமாளும் ஒரு மாதத்துக்கு மேலே தானே ஒரு மாதம். ஒரு மாதம் இப்போ ஒரு அஞ்சு குஞ்சு இருக்கீங்க ஒரு பேட்சில். ஆமாம், அந்த அஞ்சு குஞ்சு என்ன ரேட்னு கொடுப்பீங்க? நாங்கள் வந்து ஒரு குஞ்சு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பத்து ரூபா கொடுப்போம். பத்து ரூபா ஒரு குஞ்சு ரேட்டு? பத்து ரூபா. பத்து ரூபாவிலேருந்து இப்போ வந்து நார்மலாக வாங்கி வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். நாங்கள் பத்தாயிரரூபான்றது அப்படி சொல்ல முடியாதுங்க. ஒரு பத்து ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பொருள் குவாலிட்டி தகுந்த மாதிரி தான் இருக்குது. கோழி வந்து சாகாம வளர்த்த நஷ்டம் இல்லைங்க, அது சாகாம வளர்க்க தெரியணுங்க. ஒரு லட்சம் ஆயிருங்க அது வளர்க்க தெரியணுங்க. எடுத்த உடனே அவனுக்கு மாடு ஆடு மாதிரி வளர்க்க முடியாதுங்க. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். மினிமம் ஒரு நாட்டுக்கோழி வளர்த்த ஒரு அனுபவமாக இருக்கணும். இப்போ கையில் வச்சுட்டு கொள்ளணும். இந்த பேரை பற்றி கொஞ்சம் சொல்லணும். நீங்கள் எல்லா தோட்டத்துக்கும் போனீங்கன்னா வச்சுக்கலேன். அப்போ என் தோட்டத்தில் எல்லா தோட்டத்துக்கும் போனீங்கன்னா அங்கே ராஜா ராணிமணி இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ராணிமணி இருக்கும் இல்லையா, அதுடைய வாரிசுங்க இது. ஸோ அந்த ஆமாம் ராணியோட வாரிசு இருக்குது. இது ஒரு அம்மா இருக்குது, இருக்குது அம்மா ஃபார்மில் வச்சுருக்கு, ஃபார்மில் இருக்குது இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டு நாளில் மூணு நாளில் குஞ்சு பொடிக்கு போகுதுங்க. படையில் வச்சுருக்கேன், அடையில் இருக்குது, அடையில் இருக்குது. அதோடைய பிள்ளைங்க அது இதுங்களா? ஆமாம். ஸோ அந்த கவுல் டைப்பில் அப்படி காட்டுங்க கொஞ்சம் பக்கம். இதுக்கு எத்தனை மந்த்னா? இது ஒரு மூன்று வயசு ஆயிடுச்சு. மூன்றரை மாதம் ஆகும். இது என்ன கலர்னு சொல்லுவாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொன்றம் கலந்த நூலாங்கீரிங்க. கொன்றம் கலந்த நூலாங்கீரி மாதிரி வருங்க. கலர் மிக்சிங்காக வருங்க. ஆமாம் ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது கொன்றங்கீரி கொன்றம் ஃபீமேல் வந்து கொன்றம் இல்லைங்களா? இது அப்படின்னா உங்கள் ஃபார்முக்காக வச்சிருக்கோம். ஆமாம், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ரீடிங்காக. ஆமாம் ஆமாம். இதில் என்ன வரும்னா இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு வந்து செத்து போகிற என்ன பண்ணணும் கேட்டுருங்களா? இதுக்கு ஜோடி நான் அஞ்சு குஞ்சு நிப்பாடுங்க. ஆமாம், அஞ்சு பொறிச்சு அஞ்சு நிப்பாடுங்க. இப்போ ரெண்டு தான் எனக்கு வந்துருக்கு. அஞ்சு பொறிச்சு அஞ்சு நிப்பாட்டுல ரெண்டு தான் நிறுத்திருக்கு. ரெண்டு தான் வந்திருக்கு எனக்கு. ரெண்டு தான். அவன் மூணு வந்து அடிபட்டு போச்சுங்க. கால மாற்றத்தில் கொஞ்சம் முன்ன போனால் தான் இருக்குங்க. அப்படின்னா அந்த அஞ்சு குஞ்சில் இந்த ரெண்டு குஞ்சு முதலுக்கு மேலே வந்துடும். வந்துடும் 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 வந்துடும். நம்ம எதிர்பார்க்க மாதிரி இருக்குங்க. நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் சப்போஸ் நீங்கள் வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த சேவை வந்தோம்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு வாய் மேலே வெள்ளச்சி போகிற மாதிரி இருக்குங்க. ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. வாழும் இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணால் பயப்பட தேவையில்லை. ஆ ஆமாம், இதில் வந்து வளர்க்க தெரிஞ்சவங்க இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு இது வராதுங்க. நல்ல ஃபீல்டு இது வந்து, நல்ல ஃபீல்டு, நல்ல ஒரு என்னென்னா அர்த்தம் கடை போய் வேலை செஞ்சாலும் நீங்கள் ஒன்றும் இதுவும் பண்ண முடியாதுங்க. அப்படின்னா நீங்கள் எங்கேயும் வெளியெல்லாம் வேலைக்கெல்லாம் போடுங்க. அதே தான் தெரியும். விவசாயம் கொஞ்சம் இருக்குதுங்க. இந்த விவசாயத்தில் மாட்டுக்கு பிள்ளைகளும் போடுவோம். அது வளர்த்து தான் சரிங்க. விவசாயமும் எதுவும் பண்ணுறதில்லைங்க. அப்படி காட்டுங்க இந்த பொருளில் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவரோட ஃபார்மோட ராஜா ராணி பிள்ளைங்க இதெல்லாம் அந்த பொருள் கட்டணும் சார். ஸோ இதை பார்த்தா கிளியை பார்க்க தேவையில்லைங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பொருள் வந்து பார்க்குறதுக்கு கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க. ஸோ யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க பொருளில். இது வந்து எந்த வயசில் நான் ப்ரீடிங் போடுவீங்க நீங்கள்? குறைஞ்ச பத்து பத்து மாதம் பத்து மாதம் குறைஞ்சபட்சம் பத்து மாதம் விசிட் பண்ணி போடணும் அப்படின்னா. ஸோ என்னோடய காண்டாக்ட் நம்பரை நான் வந்து கீழே கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வந்து தர்மபுரி மட்டும்தாங்க வந்து எல்லா ஃபார்மும் விசிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் நம்ம வந்து தனித்தனியாக போயிட்டு வீடியோ கண்டிப்பாக எடுக்கிறவங்க. ஸோ அந்த நான் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எப்போ போயிருக்குன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஹெல்ப் இருந்தாலும் கண்டிப்பாக ஜிகே பிரதர்ஸ் இது மூலிமா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. பை.
இது வந்து நூலாங்கிரிங்க கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்து நூலாங்கிரிங்க இருக்கும் நூலாங்கிரும் குவாலிட்டி பார்த்து நல்லா தலை ரெண்டு மலை ராஜாவில் போவோம் சென்ட்ரல் ஆமாம் ரெண்டு மலை ஒரு அஞ்சாவது ஜென்ரேஷன் அஞ்சாவது